ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுப்ரபாத் தமிழ் சேனலில் எல்லாரையும் வரவேற்கிறேன். சுப்ரபாத் தமிழ் சேனலில் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ரெகுலராக படிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றுக்கு எப்படி கூட்டு எழுத்துக்களை படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு அதேமாரி அதனுடைய கண்டினியூஷன் தான். நேற்று நம்ம பார்த்தது வந்து அ ஆ இ வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. நேற்றுக்கு நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், அ ஆ இ வரைக்கும் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனாக இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்கணும், உ ஊ அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு ரெண்டு நேற்றுக்கு ரெண்டு ரெண்டு நாலு பார்த்தோம், இன்றைக்கி இன்னும் பார்க்க ரெண்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இந்த பாருங்க, ஆ எப்படி பார்த்தோம், த சவுண்டில் பார்த்தோம். இத்து ப்ளஸ் த, இல்லு ப்ளஸ் ல, இத்து ப்ளஸ் ஆ த, இல்லு ப்ளஸ் ஆ லா. அப்புறம் இன்னு பிளஸ் என்ன, இன்னு பிளஸ் இ நீ, இன்னு பிளஸ் இ நீ. அப்புறம் இம்மு பிளஸ் ம, இம்மு பிளஸ் இ மீ, இம்மு பிளஸ் இ மீ. அப்புறம் இப்பு பிளஸ் ப, இப்பு பிளஸ் இ பி, இப்பு பிளஸ் இ பி. இது வரைக்கும் பார்த்துருவோம் சரிங்களா. இப்போ நாம் என்ன பிறகு பார்க்குறோம், அ இ பார்த்தோம். இப்போ ஊ பார்க்க போகிறோம். ஊ எப்படி, ஊக்கு வந்து இச்சு பிளஸ் அச்ச, இச்சு பிளஸ் ஊ சு, இச்சு பிளஸ் ஊ சு. ஜ, இச்சு பிளஸ் ஜ, இச்சு பிளஸ் ஊ ஜு, இச்சு பிளஸ் ஊ ஜு. எ, இ பிளஸ் எ, இ பிளஸ் ஊ யு, இ பிளஸ் ஊ யு. அ ஆ, இது வந்து பரிச்சயா புக்கில் பேஜ் நம்பர் 17 இருக்குங்க, தேர்ட் லெசனுக்கு பின்னாடி இருக்கு. இது எப்படி படிக்கணும், இந்த கூட்டு எழுத்து எப்படி படிக்கணும், எப்படி நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இச்சு பிளஸ் அச்ச, இச்சு பிளஸ் ஊ சு, இச்சு பிளஸ் ஊ சு. அப்புறம் இஜ்ஜு பிளஸ் அஜ, இஜ்ஜு பிளஸ் ஊ ஜு, இஜ்ஜு பிளஸ் ஊ ஜு. அப்புறம் இஇ பிளஸ் அ, இஇ பிளஸ் ஊ யு, இஇ பிளஸ் ஊ ஊ. ரைட்டுங்களா, அதுதான். இப்போ கிளாஸ் புக் எடுத்துக்கோங்க, நல்லா பாருங்க. நேற்று நடத்தினதெல்லாம் படிச்சிட்டீங்களா, புதுசாக வார்த்தைகள் எல்லாம் எப்படின்னு போட்டு பார்த்தீங்களா. இதில் இருக்கிறதுக்கெல்லாம் மீனிங்ஸ் இருக்கும், நாம் புதுசு புதுசாக பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, புது புது வார்த்தைகள். அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது தெரியாது, கண்ணா பின்னா சொல்லி பார்ப்போம், வரலாமா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு குழப்பிக்காதீங்க. எந்த மாதிரி வந்ததுனாலும் பரவாயில்ல, சும்மா ப்ரொனன்சியேஷன் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லி பாருங்க. இதில் இருக்கிறதுக்கெல்லாம் மீனிங்கும் போக போக படிக்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். இப்போ பார்க்கலாமா, இப்போ பாருங்க, சல் சால், சலா சலி, சீ சுன் சூம். இங்கே பார்த்தீங்கன்னா சல் இரண்டு எழுத்து பதங்களில் இரண்டாவது எழுத்து மெய் எழுத்தா சொல்லணும்னு, அதில் ஒருத்தவங்களுக்கு டவுட் வந்தது அது எப்படி, அப்போ அந்த ஆ சவுண்டு வந்ததுன்னா அந்த மாதிரி மெய் எழுத்து இதுவுமே சொல்லணுமா. இப்போ ஆ சவுண்டுன்னா இங்கே இருக்கு பாருங்களேன், சலா சளி, இதுக்கெல்லாம் வந்து இந்த மெய் எழுத்து வராதா அப்படி சொல்லிட்டு ஒரு டவுட் வந்தது. அதுக்கெல்லாம் வராது. எதுக்கு மட்டும் வரும்னா, இது வரைக்கும் பாருங்கள் இங்கே இருக்குல்ல இந்த சாட்டு, இதில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் வந்து மெய் எழுத்தா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதை வந்து ஹலந்து வச்சு தான் யூஸ் பண்ண வேண்டியது, நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு புரியணும் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஹலந்து எழுது, இக்கு இக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு புரியாது இல்லையா, அதுக்காக இது புரியணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் வியஞ்சன் சவுண்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒன்றியும் தான் உங்களுக்கு மெய் எழுத்தா பிரயோஜனப்படுத்த முடியும். பாக்கி இதனுடைய அடுத்த எழுத்து இருக்கு இல்லைங்களா, காவத்து காவோட பாரக்கடி அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா, இதோ இந்த மாதிரி வருது இல்லைங்களா. இந்த எழுத்துக்கள்லாம், இந்த எழுத்துக்கள்னா எது, இது கச்சட்ட தப்ப இருக்கு இல்லைங்களா, இந்த எழுத்து மட்டும்தான், இங்கே இருக்கிற எழுத்துக்கள் மட்டும்தான் மெய் எழுத்தாக பயன்படுத்தணும். இதுக்கப்புறமா இது வருது இல்லைங்களா, கா கி 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 கு கூ க்ரூ கே கை கோ கௌ கம் கக இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி எழுதுகிற எழுத்துக்கள் எதுவுமே மெய் எழுத்தாக வராது. ஏன்னா இதோட ஆ சவுண்டு சேர்த்துரும், ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும், வேற ஒரு இது வந்துரு பாரக்கடி ஆயிட்டு. இது ஒண்டியும்தான் உங்களுக்கு ஹலத்துக்கு பதிலாக இதை வச்சிருக்காங்க, அதனால இது மட்டும் தான் பயன்படுத்தணும் மெய் எழுத்தா. எந்த இடத்துல மெய் எழுத்தா யூஸ் பண்ணணும், இரண்டு எழுத்து பதங்களில் இரண்டாவது எழுத்தா வரும்போது. இப்ப இங்க இரண்டு எழுத்து பதம் எதிர்க்கு சல் வரும், சல் இரண்டாவது எழுத்தா இருக்கு சரிங்களா. அதே மாதிரி மூன்று எழுத்து பதம் பார்க்கலாமா, இப்ப பாருங்க ஜலன் ஜலன் மூணு எழுத்து பதம், ஜலன் மூன்று எழுத்து பதங்கள்ல மூன்றாவது எழுத்து ஓகேங்களா. அப்புறமா நான்கு எழுத்து பதமுக்கு வந்து நான்கு இங்க இல்ல கடைசியா இருக்கு. இப்ப முலாயம் இருக்கு, மூலாயம ஒன்னு ரெண்டு மூணு நாலு. இப்ப நாலு எழுத்து பதங்கள்ல நாலாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்து வரணும், பட் இங்க இரண்டாவது எழுத்து
லேக்கு பதிலாக லா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இங்கே ல அப்படின்னா முழியம்னு வந்திருக்கும், ஆனால் இங்கே லா வந்திருக்கிறதுனால முலாயம், இந்த லாவுடைய முழு உச்சரிப்பை சொல்லணும், முலாயம்னு சொல்லணும். ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் இரட்டை எழுத்து பதம், மூன்று எழுத்து பதம் சொல்லி கொடுத்துட்டு அந்த கூட்டி எழுத்து சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அதை எடுத்து திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டு இதை திரும்பவும் இது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். புரியலைன்னா அதை எடுத்து ரிவிஷன் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகேங்களா. இப்போ எப்படி இந்த வார்த்தைகள் ஊ ஊ சவுண்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே சல்லுக்கு வந்து ஆ சவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ச. அதுக்கடுத்து சால் ஆ சவுண்டு, சா இச்சு ப்ளஸ் ஆ சா சலா. இந்த இடத்துல ஆ சவுண்டு ஆ சவுண்டு ரெண்டுமே தான் வந்திருக்கு. இங்கேயே அது மாதிரி ஆ சவுண்டு ஆ சவுண்டு, இங்கே அ ஆ, இங்கே அ ஈ வந்திருக்கு, ஈ வரும் நெடி சளி ஈ சளி ச ஆ சவுண்டு ஈ, ஈ வந்து லீ சீல் ஈ சவுண்டு ஆ சவுண்டு சீல் சீல சீல். சுன் சூன சுன், சூம் சூம சூம். அதுக்கடுத்தது ஜல் ஜல ஜல், ஜலன் ஜலன ஜலன். ஜால் ஜால ஜால், ஜாலிம் ஜாலிம ஜாலிம். இது பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எத்தனை எழுத்து, மூணு எழுத்து தான். ஜா ஒரு எழுத்து, லீ ஒரு எழுத்து, ம ஒரு எழுத்து, மூணு எழுத்து தான். அம்மா மட்டும் என்னவா எழுது, மெய் எழுத்தா உங்களுக்கு சொல்றோம். ஓகேங்களா. ஜாலிங்கிறது எத்தனை எழுத்து, மூன்று எழுத்து பதம் தான். ஜியா ஜியா, இது ரெண்டு எழுத்து பதம், ஜி யா ஜியா. பட் யா வந்து நெடிலா இருக்கிறதுனால உங்களுக்கு முழுமையா உச்சரிக்கிறோம். ஜீத்து, இதுவும் ரெண்டு எழுத்து தான், ஜி ஒரு எழுத்து, த ஒரு எழுத்து, ரெண்டு எழுத்துல இது மெய் எழுத்தா வருது, ஜீத்து. ஜுவா ஜு ஆ ஜுவா, ஜூன் ஜூன ஜூன். யம யம யம, யார் யார யார், யான் யான யான. யாத்தனா 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 யாத்தனா, ஒன்று ரெண்டு மூணு, மூணு எழுத்து. இது ரெண்டாவது ரெண்டு நெடிலா இருக்கு, நடுப்புல ஒரு எழுத்து எழுத்து என்னவாயிடுது, மெய் எழுத்தா வருது. இரண்டு நெடிலுக்கு நடுவுல ஒரு மெய் எழுத்த நம்ம யூஸ் பண்ணும், யாத்தனா யாத்தனா யாத்தனான்னு சொல்லலாம் நம்ம. ஜய தய பய, மாயா பாயல் மாயா பாயல். அச்சல் ஆம் ஆஜ் ஆண் ஆலா, அச்சல் ஆம் ஆஜ் ஆண் ஆலா. அப்புறமா ஆயி ஆப் ஆயு, ஆயி ஆப் ஆயு. நாச் தாஜ் பியா, நல்லா புரிஞ்சுக்கணும் இது பியா. அதே இங்க பாத்தீங்கன்னா நெடில் பாருங்க, சளி ஈ சவுண்ட் வருது, இ சவுண்ட் வருது. ஓகேவா. சும் புல் மூல் பூஜா பூஜா. அப்புறம் முலாயம் முலாயம். இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஊ சவுண்டு ஊ சவுண்டு இதெல்லாம் எப்படி நாங்க வந்து எழுதும் பொழுது வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது. இப்ப ஈ அப்படிங்கறது குறி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, குறியில வந்து நம்மளோட சேர்த்து போட்டுக்கணும். இ ஃபர்ஸ்ட் கோடு போட்டுட்டு நான் போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீ நீ, இதுக்கு வந்து குறி நீ அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எதிராளி கிட்ட நீ அப்படி கையை நாம் எங்க நீட்டுறோம், எதிரில தான் நீட்டுறோம். அப்ப பக்கத்துல எதுல எழுத்துக்கு பக்கத்துல கோடு போட்டு மேல ஜாயின் பண்ணினீங்கன்னா நெடில், இது நீ. எழுத்துக்கு முன்னாடி கோடு போட்டு ஜாயின் பண்ணினீங்கன்னா அது நீ 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 நம். ஓகேங்களா. இது அதே மாதிரி ஊ பாத்தீங்கன்னா, ஊ வந்து நம்மளை பார்த்து போடணும். எப்படி நீ வந்து குறில் வந்து நம்ம பக்கத்துலேருந்து கோடு போட்டு போட்டோமோ, இது நம்ம பக்கம், நோட்டு நீங்க எந்த பக்கம் வச்சு எழுதுவீங்க, உங்க சைடு. உங்களுக்கு எந்த பக்கம் வரும், இது வந்து ரைட் ஹேண்ட் சைடுல, இது லெப்ட் ஹேண்ட் சைடு ரைட்டுங்களா. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடுல நீ சவுண்ட் வரும், இந்த கோடு வரும். இங்கிருந்து இப்படி கொண்டு போனா ரைட்டு, இப்படி வந்தா லெப்ட் இல்லைங்களா. உங்களுக்கு உங்க நோட்டை வச்சு பாத்தீங்கன்னாக்கா அப்படிதான். அதே மாதிரி ஊங்கிறது உங்களை பார்த்து போகணும், எந்த எழுத்தா இருந்தாலும். இப்ப நூ பாருங்க இப்படி, அதே மாதிரி பூ பாருங்க பா போட்டு உங்களை பார்த்து, அந்த செமி சர்க்கிள்ங்கிறது உங்களை பார்த்து வரணும். யூ பாருங்க உங்களை பார்த்து வரணும். அப்புறம் யூ அப்படின்னு போடுறீங்கன்னாக்க, இப்ப நூ போடுறீங்கன்னா நான் போட்டு சுழிச்சு ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடணும். அதே மாதிரி பூ போட்டீங்கன்னா பா போட்டு சுழிச்சு ஆப்போசிட் கொண்டு போயிடணும். அதே மாதிரி யூ போடுறீங்கன்னா ஏ போட்டு சுழிச்சு பின்னாடி கொண்டு போயிடணும், அப்படி ஆப்போசிட்ல கொண்டு போயிடணும், அந்த அந்த பக்கம் போயிடணும். இதுதான், இது எந்த எழுத்து வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப டூ போறீங்கன்னாக்க பாருங்க, இப்படி போட்டு டூ டூ அப்படின்னு என்ன பண்ணணும், இப்படி போட்டு உங்களை பார்த்து நம்மளை பார்த்து, குறி வந்து நம்ம பார்த்து வரும், நெடில் வந்து ஆப்போசிட் சைடு பார்த்தோம். சரி, அப்புறம் யுரு போடுறீங்களா, யுரு
இப்படி போட்டு இந்த யா இந்த நூக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மளை பார்த்து போட்டோம். யுரு என்ன பண்றோம், அப்படியே ஆப்போசிட். அதே நுரு எதா இருந்தாலும் சரி, இதுக்கு ஆப்போசிட்ல இப்ப நுரு நான் போட்டு இப்படி ப்ரூ அப்படின்னாக்கா பா போட்டு இப்படி ஆப்போசிட்ல அந்த பக்கம் பார்க்கும். இந்த பக்கம் பக்கம் பார்த்தாக்க ஊ சவுண்டு, ஆப்போசிட் சைட் பார்க்க இந்த செமி சர்க்கிள் வந்ததுனாக்க ரூ சவுண்டு. ஓகேங்களா, நல்லா நம்ம வச்சுக்கோங்க. நம்ம சைடு பார்த்தா ஊ சவுண்டு ரு அப்படி சொல்றோம் இல்லைங்களா, அந்த ரு சவுண்டு வந்து என்ன வரும், ஆப்போசிட் சைடு பார்த்து. இப்ப டூ பார்த்தோம், அப்புறம் ட்ரு அப்படின்னா என்ன டாப் போட்டு ட்ரு அப்படியே ஆப்போசிட் சைடு போட்டீங்கன்னா ட்ரு வந்துடும். இப்படி போட்டு இடிப்போம் ட்ரு. ஓகேங்களா, இப்படி போட்டீங்கன்னா தான் இதை புரிஞ்சுக்கோங்க எப்படி வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆங்கிறது ஆக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டீங்கன்னா ஆ சவுண்டு வந்துடும் இல்லைங்களா. இது பா பக்கத்துல ஒரு கோடு போட்டீங்கன்னா பா வந்துருது. பி அப்படின்னு என்ன வருது, நம்மளுக்கு பக்கத்துல நம்ம பக்கத்துல ஒரு கோடு போட்டு இங்க பா போட்டீங்கன்னா இதுல இருந்து இதை ஜாயின் பண்ணிக்கணும். இது பி. பீனா எப்படி, நம்ம பக்க நாம பாவை போட்டு பாக்கு பக்கத்துல ஒரு கோடு போடுறோம். ஓகேங்களா, என்ன எழுத்து எழுதுறோமோ அதுக்கு பக்கத்துல நெடி, எழுத்துக்கு பக்கத்து பக்கம் நெடி, முன்னாடி பக்கம் குறை, அந்த எழுத்து தெரிஞ்சுக்கணும். அந்த வித்தியாசம் இன்னும் கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க, எப்படி வருதுங்கிறது தெரியாதனால திரும்ப சொல்லி கொடுக்குறேன். இந்த பாருங்க, இது வந்து இந்த எழுத்துக்கினுடைய முதல் பக்கம் வந்ததுன்னா முன்னாடி தொகுந்து பாருங்க. இது பாருங்க, ஃப்ரண்ட்ல வந்ததுன்னா குறி, பக்கத்துல வந்ததுன்னா எழுத்துக்கு பக்கத்துல வந்ததுன்னா எழுத்து முடிச்சிட்டோம் இல்லையா, க பக்கம் இந்த பக்கம் வருது. இது க லெப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இல்லைங்களா, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கூ வந்து நம்ம பக்கம், கூ அப்படிங்கறதும் குருங்கிறது வந்து ஆப்போசிட், இந்த ரெண்டுமே ஆப்போசிட் சைடு வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணி எழுத்த புரிஞ்சிட்டு எழுதணும், எழுதினீங்கன்னா நல்லா இருக்கும். இதை படிச்சு பாருங்க, ஒரு ஒரு மாத்தி மாத்தி எழுத்த வந்து வச்சு பாருங்க. இப்ப நீங்க இதுலயே படிச்சீங்க இல்லையா, இந்த இந்த இது சொல்லி கொடுக்குறேன் பாருங்களேன். இப்ப ஸ்போக்கன் இங்க இருக்கிறவங்கலாம் இருக்காங்க, இப்ப இருக்கு இங்க இருக்குல்ல, சல்லு இருக்கு, சல்லுக்கு பதிலாக இங்க இதை வேணா வச்சுக்கோங்க. தா இருக்கு, தள்ளு போட்டுக்கோங்க. அப்படி வேணாக்க பல்லு போட்டுக்கோங்க, ரல் போட்டுக்கோங்க, டல் போட்டுக்கோங்க, சல் கல் மல் அந்த மாதிரி இருக்கிற லைனா கூட போட்டுக்கலாம். கச்சட்டத்தை அப்புறம் இங்க இருக்கிற எல்லா எழுத்தையுமே வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். இங்க இருக்கு இல்லையா, கல் 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 கல், அப்புறமா சல் சல் ஜல் ஜல், டல் 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 டல், தல் 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 தல், பல் 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 பல், எல் ரல் லல் வல், அப்புறமா ஷல் ஷல் சல் ஹல். அந்த மாதிரி ஒன்னு ஒன்னையும் வச்சு நீங்க இந்த லா வச்சு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி வேற என்னென்ன வருது, இந்த நா இருக்கு, இந்த மா இருக்குல்ல, எம் இருக்கு, கம் சம் டம் தம் பம், அந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம். ஒரு அப்படியே வச்சு எழுத்துக்கள் சொல்லி சொல்லி பார்க்கும்பொழுது அந்த உச்சரிப்பு வந்து உங்களுக்கு வரும். இதுக்கு இந்த மாதிரி நீங்க உச்சரிக்கிறதுக்கு தான் மீனிங் வராது அப்படின்னு, பட் புக்ல போட்டிருக்கிறதுக்கெல்லாம் மீனிங் உண்டு. அதனால அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதே மாதிரி சொல்லி சொல்லி பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. இதனுடைய அடுத்தது எப்படி என்ன இருக்கு அப்படிங்கறது அடுத்த லெசன்ல என்ன வருது உங்களுக்கு, டேட்டை வந்துருக்கு, ஊட்டிருக்காங்க. ரூ வந்து ரொம்பவுமே வராது, ரூ வந்து எப்படி வருது அப்படிங்கறத வந்து நம்ம அப்புறமா கூட பார்க்கலாம். இங்க ரூ வந்து உங்களுக்கு இப்பத்திக்கு கொடுக்கல, இப்போ உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்தது என்ன போயிட்டாங்க, டேட்டை போயிட்டாங்க. டேட்டைக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இது வரைக்கும் படிச்சு பார்த்துட்டு வாங்க, இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பரீட்சாவும் ஸ்போக்கன் ஹிந்தி இருக்கிறவங்க ரெண்டு பேருமே இதை கம்பல்சரி வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்போக்கன் ஹிந்தி இருக்கிறவங்க இதே மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினாதான் உங்களுக்கு ஸ்போக்கன்ங்கிறத சொல்லிட்டு வரும். அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். வார்த்தை தெரியலங்கிறதெல்லாம் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா முதல்ல உச்சரிக்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங்லாம் ஈஸியா புரியும். அதனால உச்சரிப்பு கத்துக்கோங்க, உச்சரிப்பு எப்படி வருதுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பிரயோகப்படுத்துங்க, நல்ல பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க, சொல்கிறேன்.